வெல்கம் டு பைபிள் உலகம். ஆண்டவராக இயேசு என்னும் பெயரால் உங்களை நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். ஒரு நாள் ஒரு கேள்வி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். வாங்க முதல்ல நேற்றைய கேள்விக்கான ஆன்சரை நாம் தெரிஞ்சுக்கலாமா? நேற்று வந்து பழைய ஏற்பாட்டிலேருந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். என்ன கேள்வினா, இதோ சமாதானத்தை கூறுகிற யாருடைய கால்கள் மலைகள் மேல் வருகிறது? இதுக்கு நான் ஒரு நல்ல குழுவும் சொல்லியிருந்தேன், இன்னும் ஒரு குழு கொடுத்துருந்தோன்னா, இது வந்து ஒரு தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் வருது. இது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய தீர்க்க தரிசன நூல்கள், சிறிய தீர்க்க தரிசன நூல்கள் சொல்கிறோம். அதில் வந்து சிறிய தீர்க்க தரிசன நூல்களில் வருதுன்னு நான் சொல்லியிருந்தேன். நிறைய பேர் மிகச்சரியான ஆன்சர் பண்ணியிருக்கிறீங்க. ஆன்சர் என்னென்னா, சுவிசேஷகனுடைய கால்கள். இதோ சமாதானத்தை கூறுகிற சுவிசேஷகனுடைய கால்கள் மலைகள் மேல் வருகிறது. இதுக்கு ரெஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா நாகமில் இருக்குது, நாகம் 1:15. நிறைய பேர் வந்து நீங்கள் மிகச்சரியான ஆன்சர் கொடுத்துருக்கீங்க. அதே மாதிரி அநேகர் வந்து ஏசையாவை வந்து கோட் பண்ணியிருக்கீங்க. இதே மாதிரி சேம் டிட்டோ வசனம் வந்து ஏசையாவிலையும் இருக்குது. ஸோ ஆன்சர் பண்ண ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். மிகச்சரியாக ஆன்சர் பண்ண ஒவ்வொருவருக்கும் வாழ்த்துக்கள், கங்க்ராச்சுலேஷன்ஸ். வாங்க நம்ம இன்றைக்கி என்ன கேள்வின்றதை பார்க்கலாமா? இன்றைக்கி வந்து வழக்கம் போல் வந்து ஒரு நேற்று பழைய ஏற்பாடுன்றதுனால இன்றைக்கி புதிய ஏற்பாட்டிலேருந்து ஒரு கேள்வி. என்ன கேள்வினா, நம்மை நாமே எதை அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும்? அதாவது நியாயம் தீர்க்கப்படும்ன்றது நம்மளுக்கு தெரியும். அதாவது என்னென்னா, நியாயம் தீர்க்கப்பட மாட்டோம் அப்படின்றது அர்த்தம். நம்மை நாமே எதை அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்பட மாட்டோம். ஓகேங்களா? அந்த இதில் இருக்கிற வசனத்தை நான் கரெக்டாக இங்கே உங்களுக்கு அப்படியே கொடுத்துருக்கேன். இப்போ இந்த எதைன்ற வார்த்தையை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதாவது நம்மை நாமே எதை அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும் அப்படின்றது தான் கொஸ்டின். ஸோ கொஸ்டின் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஈஸி தான். இது வந்து பார்த்திங்கன்னா புதிய ஏற்பாட்டில் இருக்குது. புதிய ஏற்பாட்டில் நிருப பாடங்களில் இருக்குது. நிருபங்கள் என்று சொன்னால் நம்மளுக்கு தெரியும், லெட்டர்ஸ். ஸோ இது வந்து அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின ஒரு நிருபத்தில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் ஆன்சரை கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆன்சரை கண்டுபிடிச்சவங்க கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய ஆன்சரை நீங்கள் பதிவு பண்ணுங்கள். நான் என்ன பண்ணுறேன், நாளைக்கு நான் உங்களை சந்திக்க போகிறேன். நாளைக்கு வந்து ஒரு புதிய கேள்வியோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நான் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தொடர்ந்து நம்ம பைபிள் உலகம் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு இந்த கொஸ்டின்ஸை நீங்கள் அனுப்புங்க, அவங்க ஆன்சர் பண்ணுறாங்களான்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஆன்சர் பண்ண ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நாளை ஒரு புதிய கேள்வியோடு உங்களை நான் சந்திக்கிறேன். காட் பிளஸ் யூ ஃப்ரம் பைபிள் உலகம். ஆமென்.